ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜான்சன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 10வது நாளாக வீட்டுக்கு வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ வீட்டில் எப்படிலாம் ஒவ்வொரு நாளும் போர் அடித்து ஒவ்வொரு டிஷ் தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கீரை வடை போட போகிறாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கடைசியாக சாப்பிட்டு பார்த்துட்டு அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஸோ எந்த அளவுக்கு மொக்கையாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அந்த முருங்கைக்கீரையை வச்சு ஒரு வடை பண்ண போகிறோம். அந்த வடைக்கு தேவையான பொருட்கள், முருங்கைக்கீரை 200 கிராம் வந்து, கடலை மாவு ஒரு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பெருஞ்சீரகம், மிளகாத்தூள், நம்மளுக்கு மிளகாய் வந்து பச்சை மிளகா நம்மளுக்கு தேவையான அளவு, கொஞ்சம் காரத்துக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் மிளகு, அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு, அது கொஞ்சம் கிரிப்ஸாக இருக்கிறதுக்காக என்னென்னா அது அரிசி மாவு கொஞ்சம் போட போகிறோம், கொஞ்சம் தோசை சோடா, இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இதை வச்செல்லாம் நம்ம எடுத்து வச்சது எல்லா பொருட்களையும் ஒன்றா போட்டு கலக்கி வச்சுருக்கோம். அடுத்து வந்து வடை போட போகிறோம். என்ன சூடாகிடுச்சு, இந்த கலக்கி வச்சுருக்க இந்த கீரை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா பிரட்டி போட்டு எடுத்துக்கிறோம். இது அவ்வளோதான், எண்ணெய் வந்து முடியாது, ஏன்னா உடனே நம்ம கலக்கி உடனே போகிறதுனால அந்தளவுக்கு வந்து எண்ணெய் இருக்காது. கீரை வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இந்த கீரை வந்து ஒரு இரும்பு சத்து உள்ள ஒரு பொருள், அப்படியே கொடுத்தோம்னா பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடாது. இந்த மாதிரி வடை மாதிரி போட்டு கொடுத்தோம்னா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு பொருள், அதனால் வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லா இந்த சாயங்கால நேரத்தில் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வடை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே நல்லா கமகமுன்னு இருக்குது வடை, ஏன்னா வந்து நல்லா ஸ்டிப்ஸியாக இருக்குது வடை. ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்குது சாப்பிட்றதுக்கே. பார்க்கும்போது மிளகு இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிளகா இருக்குது, நல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா காரமாக இருக்குது நல்லா. ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா மிளகா வந்து கம்மியாக போடணும். எம்மா எங்களுக்கு எறும்பு மாறு மாதிரி இருக்கும்போது அதனால் நிறையா மிளகா போட்டுருக்காங்க, கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு. ஸோ நல்லா இருக்குது, ஃபுல்லாகவே நல்லா ஸ்பைஸியாக இருக்குது, நல்லா மொறு மொறுன்னு சவுண்டாக வருது நல்லா. கீரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தானது. ஸோ நல்லா வீட்டில் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வடை நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. வடை ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஸ்நாக்ஸோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.